Hi students, this is Alex here. Example 6.19. One tower stands vertically on a ground. So, we have a diagram. So, we have a tower. So, we have a tower. So, we have a tower. From a point on the ground, which is 14 meters away from the foot of the tower. That is one point. On the point on the ground, 14 meters away from the foot of the tower. So, நம்ம வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் முதல்ல வரையணும். இந்த டவர்ல இருந்து இந்த ஹரிசான்டல் லைன் இப்படி வரையணும். ஓகே, ஸோ 40 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 48. ஸோ இந்த 48 மீட்டர் அப்படின்னு போடாச்சு. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த டவரை வந்து இப்படி பார்க்கும்போது angle of elevation வந்து 30 degree அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபைன் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னா இங்கேருந்து பர்பண்டிகுலராக அப்படி ட்ரா பண்ணலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பாயிண்ட் சி. இப்போ இது வந்து ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ 30 டிகிரி இங்கே இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். இது அட்ஜசன்ட், பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். இப்போ நமக்கு ஆல்ரெடி அட்ஜசன்ட் தெரியும், ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம டேன் 30 எடுக்கணும். ஸோ டேன் 30 அப்படின்னு எடுக்கும்போது இது ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ நீங்கள் ஆப்போசிட் வந்து ஹெச், அட்ஜசன்ட் வந்து 48. டேன் 30 வந்து 1/√3, இது ஈக்குவல் டு ஹெச் பை 48. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 48 இந்த பக்கம் வந்துடும். இதில் வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு 48/√3 வரும். நம்ம இன்டு ரூட் த்ரீன்னு காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர் வந்து 48√3/ இது வந்து வெறும் 3 ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 16. ஸோ 16√3 மீட்டர்